ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி சிக்கன் லிவரை சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சிக்கன் லிவரு, கூட சேர்த்துக்கிறது வந்து உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் மசாலா தூள். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சக்தி தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கோவை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எப்படியோ ஒன்று வரும், டேஸ்ட்டாக வரும், நம்ம பேர் வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகேவா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்மையாக இருக்குங்க. அப்படியே டிவி பார்த்துட்டே நம்ம சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு டெலிஷியஸாக இருக்கும். மிக்ஸ் பண்ணதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஓகேவா? அது நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் கலவை சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம், கடாயில் எப்பவும் போல் வெங்காயம், மிளகா, என்ன சொல்கிறது, கருவேப்பிலை எல்லாமே வணக்கி இதை கொட்டி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். கடைசியாக வந்து எண்டிங் வந்து பெப்பரை நல்லா தூக்கலாக போட்டுருங்க. அப்புறம் மல்லி இலை, கொத்தமல்லி தலையை வந்து அப்படியே தூவி விடுங்க. அந்த ஹீட்டுக்கே நல்லா அது இதாகிக்கும், மர்ஜ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் டைமில் வந்து நல்லா சாப்பிட்லாம். அது குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கோவை ஸ்டைல். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.